அவர் படத்துல டைப் அடிக்கும், பூ பறிக்கும், குழந்தை அழுதா தொட்டில் ஆட்டம், வில்லன துரத்தும். இத ஜனங்க பாத்து பாத்து கை தட்டி திஷ்டி பட்டு போச்சுப்பா. திஷ்டி பட்டா மந்திரிச்சு தயத்து கட்டியா? ஏன் எங்க உணர்ந்த? ரெண்டு மூணு நாளா பால் முட்டை எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான், பேஜாராக்குது. மருந்து எதாச்சும் கொடுப்பா? இந்த சின்ன விஷயத்துக்காக நான் மருந்து கொடுக்கறது இல்ல, உள்ள டாக்டர் சாரு அவர் கொடுப்பார். போ போ, ஒரு நல்ல கேஸ் வந்திருக்கு. இந்த பாம்பு எதுவுமே சாப்பிடுறதா? கொஞ்சம் பாருங்க. வாயத்துற பாம்பு வாயத்துறையா? நீ சாப்பிடு, பாம்புக்கு முட்டையில மூணு வேளை கலந்து கொடு, சரியா போயிடும். சரி கொடுக்கறப்பா. இந்த இத மூணு வேளை கொடு. எவ்வளவு தரணும்பா? 50 ரூபாய். இந்த யோ பாம்பு, நம்மள கொஞ்சம் கவனியா. இந்த குட்டி பாம்பு நீ வச்சுக்கோ. யோ பாம்பு, ஐயோ யோ பாம்பு, அட பாம்பு. இந்த போய் நான் குடிக்கிறேன். இந்தாங்க சோப்பு.
ஐயோ ஐயோ என்ன விடுங்க, நீங்க இப்படி பண்ணுவீங்க தெரிஞ்சா கதவை திறந்தே வச்சிருக்கேன். புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடான்னு சொல்லுவாங்க. நமக்கு ரெண்டு புள்ளைங்க ரெண்டு மருமக இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இருந்தா என்ன, இந்த வயசுக்கு மேல தான் இந்த ஆசை எல்லாம் வரும். வயசுக்கு ஏத்த ஆசை இருக்கா பாரு. ஒழுங்கா குளிக்க, நான் போய் டவல் கொண்டாறேன். ஐயா சோப்பு தேடுறாரா? என்னடி இது கோலம், ஏன் இப்படி சிரிச்சிட்டு வர? இல்ல மாமி, பெரிய தமாஷா நடந்து போச்சு. தமாஷா இருந்துச்சா? அம்மா மாமா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காரா? அது உனக்கு தமாஷா இருக்கா? இல்ல மாமி, நான் போனா மாமா சோப்பு தர்றாரு. ஒண்ணு சொல்லிட்டு சரி, இல்ல சிரிச்சிட்டு சொல்லு. இல்ல மாமி, நீங்க நினைச்சிட்டு என்ன கட்டி பிடிச்சிட்டாரா? கட்டி பிடிச்சிட்டாரா? ஐயோ மனுஷன் அறிவிருக்காடி உனக்கு, அவருதான் கட்டி பிடிச்சாருன்னா நீ என்னடி பண்ணிட்டு இருந்த? வா, வயசு பொண்ணா லட்சணமா நடந்துக்க, போடி. இது எங்க வெளியில சொல்லிட்டு இருக்காத, போ. எனக்கு அவரு உன் கண்ணுக்கு கழுவனா தெரிய மாட்டாரு. நீ முதல்ல வீட்டு விட்டு வெளியே போ. அம்மா
நடந்தது என்னன்னு சொல்லாம கத்திக்கிட்டே இருந்தா எப்படி? ஐயோ, நடந்தது எப்படா நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? முதல்ல இவ்வளவு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுங்க. ஏன் மாமி என்ன வெளியே போய் சொல்றீங்க? இங்க இருந்து வெளியே போயிட்டா அவர் மாதிரி ஒரு அன்பான மாமா கிடப்பாரா? உங்கள மாதிரி ஒரு மாமி எனக்கு கிடப்பாங்களா? கிடைக்க மாட்டாடி, கிடைக்க மாட்டா. என்ன மாதிரி ஒரு இளிச்ச வாய் உனக்கு கிடைக்கவே மாட்டா. ஐயோ, வெள்ளிக்கிழமை பட்ட பகல்ல பெருமாளே. மாமி, ராத்திரி என்ன நீங்க எல்லாம் இங்கே இருக்கீங்க, பகலதான் வெளியே போறீங்க, அப்புறம் நான் என்ன செய்வேன்? இப்ப புரியுதாடா என்ன நடந்ததுன்னு? என்னம்மா எதோ உளர்ற? இல்லடா தம்பி, அம்மா சொல்றதுல உண்மை இருக்கு. அம்மா இப்படி வா. என்ன நடந்தது உண்மையா சொல்லு, சொல்லு, சொல்லி தொலைய. பாருங்க சின்ன டாக்டர் மாமா, ரொம்ப மிரட்டினீங்கன்னா அப்புறம் நான் உண்மையை சொல்லிடுவேன், எனக்கு ரகசியத்தை அடக்க முடியாது. ஐயோ, ஒரு நிமிஷம் நான் கேட்டு சொல்லிடுறேன், அப்புறம் பிரச்சனை ஆயிடும். இந்த அசிங்கத்தை கேட்டு வேற சொல்லுமா? அவ ஒண்ணும் சொல்ல வேணாடா, அவளை கழுத்து பிடிச்சி தள்ளுடா. என்ன மாமி, நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னா நீ சொல்லிட்டே சொல்லிடு. நீ இப்ப நான் சொல்லுவேன் சொல்லுவேன்னா சொல்ல வேணா சொல்ல வேணாங்கிறிய? இல்ல நான் சொல்லுவேன். நீ ஒண்ணு சொல்ல வேணாம், இடத்த கல்யாணம் சொல்லிடுவேன் மாமா. ஐயோ, என்ன சத்தம் இங்க? முதலாளி மாமா, எல்லாரும் என்ன வெளியே போ சொல்றேன். ஏன்டா அவளை வெளியில போ சொல்றீங்க? இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுக்கு அவளை பிடிக்கல, அதனால வெளியே போ சொல்றோம். எனக்கு அவளை பிடிச்சிருக்கா? அவதான் எப்ப பார்த்தாலும் மாமா உங்களுக்கு என்ன வேணும், மாமா உங்களுக்கு என்ன வேணும் விழுந்து விழுந்து கவனிக்கிறா. உங்க அம்மாவுக்கு வயசு ஆயிடுச்சு இல்லையா? கேட்டீங்களா? எனக்கு வயசு ஆயிடுச்சா? அவதான் விழுந்து விழுந்து கவனிக்கிறாளா? ஏய் செல்லம்மா. என்ன மாமா? நீ இப்ப வெளியில போறியா இல்லையா? அவ வெளியில போக மாட்டாடா, இங்க தான் இருப்பா. அப்ப அவர்கிட்ட நான் போறேன். அம்மா அம்மா, நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு மட்டும் என்னமா வேலை? நானும் வரமா. அண்ணே, நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? நானும் வரேன். பாப்பா, தோளுக்கு மேல வளர்ந்துட்டீங்களா? அதான் இந்த வீட்டுல என் பேச்சுக்கு மரியாதை எல்லாம் போடுச்சு. நீங்க யாரும் வெளியில போக வேண்டாம், நான் வேணும்னு அவுட் ஹவுஸ்ல போய் தங்குறேன். உங்களுக்கு இஷ்டம் தான், அங்க வந்து பாருங்க. வர வர இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியை வச்சுக்கிறது கூட எனக்கு உரிமை இல்லாம போச்சு. கூப்பிட்டது தப்பா போச்சு. மாமா, மாமா நில்லுங்க மேல. மாமா, ஐயோ மாமா கூப்பிடுங்களேன். எல்லாம் உன்னால வந்தது. இத பாருங்க மாமா, ரொம்ப மிரட்டாதி. என்னால இந்த வீட்ல இவ்ளோ பிரச்சனை வேணாம், நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். இந்த உங்க கூட இங்க வச்சிருக்க. நமஸ்காரம். ஐயோ, அங்கேயும் போறலடாவ. அட போட்டு விடுமா, நாங்க பாத்துக்கிறோம். நீ வாமா. அழகா, அவர் எவ்வளவு தூரம் தான் போறாரு நானும் பாத்துறேன். அதான் அவுட் ஹவுஸ் வரல போறேன்னு சொல்லிட்டு போறாரு. ஐயோ ஐயோ, என் நிலைமைய பாத்தீங்களாம்மா? முதலாளி மாமா, ரொம்ப கவலையா இருக்கீங்கல்ல? எப்பவுமே நீங்க கலகலன்னு சிரிச்சிட்டு இருப்பீங்க. என்னாலதான் உங்க எல்லாருக்கும் மனசு கஷ்டம். நான் வேணா வேலையை விட்டு நின்னுறேன், நீங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருங்க. என்ன வார்த்தமா சொன்ன நீ? இனிமே இந்த மாதிரிலாம் சொல்லாத. நீ எனக்கு மக மாதிரி. யாருக்கும் தெரியாம நீ எனக்கு ஐஸ் வாட்டர் கொடுத்த இல்லையா, அது என் பசங்களுக்கு பிடிக்கல. அதான் உன்னை வீட்டு விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைச்சாங்க, நான் சண்டை போட்டுட்டேன். இத பாரு, இது ஒத்துமையான குடும்பம், ஒத்துமையான குடும்பம்னு ஊரே சொல்லிச்சு இல்லையா? கண்ணு பட்டுடுச்சு. கடவுளே, கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சு இருக்கிறது நல்லதுதான். அண்ணா மாமா, நீங்க கண் கலங்க கூடாது, எனக்கு மனசு வருத்தமா இருக்கு. கொஞ்சம் சிப்பு வரலையா? சரி, நான் சொல்றேன், நீங்க கண்டிப்பா சிரிப்பிய. எங்க ஊர்ல இருக்கும்போது எங்க கிராமத்துல இருந்து ஒரு நாளைக்கு எங்க அப்பத்தா ஓடியான்னு சொன்னாங்க. செலமா செலமா, உன்னை பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ள வராங்க, அதனால இந்த புடவையை கட்டிக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்து ரொம்ப யாக்காட்டு இருந்து புதுசா புடவை எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நிறைய மல்லிப்பூ எல்லாம் வச்சு லப்பர் வலையெல்லாம் புதுசா போட்டு என்னை பாக்குறதுக்கு என் கண்டே பட்டுரும் போல அவ்வளவு அழகா இருந்தேன். சரி, மாப்பிள்ளை என்ன கணக்கா அழகா இருப்பாரோன்னு மனசுக்குள்ள ஒரு படப்படப்பட்டேன். சாயங்காலம் வரைக்கும் அப்படியே காத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா சாயங்காலம் அப்பதான் ஓடியும், செலவா செலமா சீக்கிரம் எழுந்துரு, மாப்பிள்ள வந்துட்டாங்க, காப்பி தண்ணி கொண்டு வந்து அவர் கையில குடுன்னு சொன்னாங்க. எனக்கு அப்பதே ஒரு பயம், ஒரு நடுக்கம் இருந்தாலும் அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு அப்படியே மெதுவா போனேன். மாப்பிள்ள முகத்த பாக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசைதே. அப்படியே பார்த்தா ஆச்சி, பயந்தே வைட்டேன்ல, முகம் எல்லாம் ஒரே தாடியும் அப்படியே புதருக்குள்ள இருந்து எட்டி பார்த்தாப்பல ஈன்னு இருக்குது. மாரியாத்தா, இந்த அரக்கனுக்கு தேன் நம்மள நம்ம அப்பத்தா கட்டி வைக்க போறாருன்னு அப்பத்தாட்ட கேட்டேன். அப்பத்தா அப்பத்தா, என்ன இப்படி இருக்குதுன்னு, உன் முகரைக்கு வருத லாயக்க அப்படி. சரி, ஏதோ அப்படி பேசாம இருந்தேன். சரி, பேசாம இருக்க விடுதுங்களா இருங்க. எங்க நடந்து காமி, பேசி காமி, டான்ஸ் ஆடு, பாட்டு பாடு. சரி, என்ன போகுதுன்னு அப்படியே ஒரு பாட்டு எடுத்து விட்டேன். டான்ஸ் வேற, பாட்டு
முடிக்கிறதுக்குள்ளையும் பார்த்தா ஒருத்தனையும் காணும், எந்திரிச்சு ஓடிட்டாங்க. மாமா இதுல ஒரு பெரிய தமாசு என்னன்னா, அவன் இருக்கிற முகரைக்கு அவனுக்கு என்ன பிடிக்கலையா? ஐயோ. அப்புறம் ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா தான் சொன்னாங்க, சனினே ஒன்னால்தான் இதெல்லாம் ஆச்சு, உன்னை இனிமே எவனும் கட்டிக்க மாட்டான், ஊர் கோடியில ஐயனா இருக்கிறாரு, அங்க போய் தினம் பாடு, அவர் என்ன கட்டிக்குவாருன்னு. சரி என்ன ஆப்போதுன்னு நானும் தினம் பாடுறது, எல்லாரும் பாக்குறதே, சொந்தக்காரங்க எல்லாம் வந்து பாக்குறத, நானும் தினம் பாடுறது. ஆனா இன்னும் ஐயனார் தான் வரவே இல்லை. இப்படி ஒரு தமாஷ் எங்க ஊர்ல நடந்துச்சு மாமா. என்ன மாமா சிரிக்கவே இல்ல, சிரிப்பு வரலையா? என்ன பாடுமா?